என்ஆர்சி என்பிஆர் ஆகிய கருப்பு திட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். தமிழகத்திலும் என்பிஆர் கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தக்கூடாது. சிஏஏக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் கோரிக்கை விடுத்து பல்வேறு வகையான போராட்டங்கள் தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கடந்த ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் தமிழக முதலமைச்சர் உடனடியாக தமிழக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி என்பிஆர் கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்த மாட்டோம் என்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். சிஏஏக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கப்பட்டது. நேற்றைய தினம் சென்னை வண்ணாரப்பேட்டையில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தான் பல்வேறு தரப்பு மக்கள், எந்த அரசியல் கட்சியோ அல்லது அமைப்பையோ சார்ந்தவர்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மீது காவல்துறை மிக கொடூரமான, அராஜகமான, கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டு மக்களை கட்டுப்படுத்துவதற்காக வந்த தலைவர்கள் கூட சரமாரியாக தாக்கப்பட்டு காவல்துறை வாகனத்தை தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். பெண்கள் மிக கொடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளை, காணொலி காட்சிகளை ஆய்வு செய்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் இவர்கள் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலைநகர் டெல்லியில் இன்றோடு 2 மாதமாக இடைவிடாமல் சாஹின்பாகில் பெண்கள் முன்னெடுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் 167 இடங்களில் இத்தகைய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மட்டும் இத்தகைய தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுப்பது ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிப்பது போல இருக்கின்றது. பாஜக எஜமானர்களை திருப்திப்படுத்துவதற்காக இதுபோன்று பல முறை தொடர் போராட்டத்திற்கு முயற்சி செய்த அந்த முயற்சிகளை எல்லாம் காவல்துறை கலைத்திருக்கிறது. இதே வண்ணாரப்பேட்டை பகுதியில் சில வாரங்களுக்கு முன்பு பெண்கள் இப்படி தொடர் போராட்டத்துக்காக அமர்ந்தபோது அப்போது காவல்துறை மற்றொரு இடத்தை நாங்கள் தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதியை காவல்துறை காப்பாற்றினார். இந்த சூழ்நிலையிலே தான் நேற்றைய தினமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இன்று மாலை தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பினுடைய கூட்டம் நடைபெறவிருக்கின்றது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அது விவாதித்து முடிவெடுக்கவிருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் கேரளாவும் புதுச்சேரியும், இது தவிர இன்னும் 4 மாநில அரசுகளும் என்பிஆரை நாங்கள் நடத்த மாட்டோம், சிஏஏக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதேபோன்று தமிழக சட்டமன்றத்தில் சிஏஏக்கு எதிராக தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். என்பிஆர் கணக்கெடுப்பு என்பது என்ஆர்சி தான். என்பிஆருக்கும் என்ஆர்சிக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு ஆவணங்கள், என்பிஆரில் கிடைக்கக்கூடிய தகவல்களுடைய அடிப்படையில் தான் என்ஆர்சி என்ற தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கப்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே சென்சஸ்
1948 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதில் யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் என்பிஆர் என்பது சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டத்தின் கீழே நடத்தப்படுகிறது. இந்த பூபந்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனமே மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே உரிமை குடியுரிமை. அந்த குடியுரிமையை சந்தேகிக்கக்கூடிய இந்த என்பிஆர் நடவடிக்கை தமிழ்நாட்டில் நடத்த மாட்டோம், சிஏஏக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று தமிழக அரசு முடிவு செய்யும் வரை தமிழகத்தில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். அவருக்கு இன்னும் பாஜகவிலிருந்து வசனம் எழுதி கொடுக்கவில்லை, அதனால் அவர் மௌனம் சாதிக்கிறார் என்று கருதுகிறேன். அஸ்ஸாமில் என்ஆர்சி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த கணக்கெடுப்பின் முடிவிலே 19 லட்சம் பேர் குடியுரிமை இல்லாதவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் 12 லட்சம் பேர் முஸ்லீம் அல்லாதார், 7 லட்சம் பேர் முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம் அல்லாதார்களில் பல்வேறு இராணுவ பிரிவில் பணியாற்றிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இஸ்ரோ நிறுவனத்தில் சந்திராயன் விண்கலத்தை விண்ணில் ஏவிய அந்த குழுவிலே இடம்பெற்ற விஞ்ஞானியும் இடம்பெற்றிருக்கிறார். அவர்களுக்கும் ரஜினிகாந்த் குரல் கொடுக்கவில்லை. கார்கில் போர் வீரர் முகமது சனாவுல்லா இந்திய குடிமகன் அல்ல என்று என்ஆர்சி அஸ்ஸாம் சொல்லியது, அவருக்கும் அவர் குரல் கொடுக்கவில்லை. முன்னாள் குடியரசுத் தலைவர் பஹ்ரூதீன் அலி அகமதுடைய வாரிசுகள் குடிமக்கள் அல்ல என்ற அறிவிப்பு வெளியானது, அவர்களுக்கும் குரல் கொடுக்கவில்லை. அஸ்ஸாமுடைய முன்னாள் முதலமைச்சர், இந்தியாவினுடைய முதல் பெண் முதலமைச்சர் அன்வரா தாய்மருக்கும் குரல் கொடுக்கவில்லை. எனவே ரஜினிகாந்த் பேசியது போயஸ் காட்டனில் அவர் பேசிட்டு வருவது வெறும் வசனங்கள். பாஜக எழுதி கொடுக்கக்கூடிய வசனங்களை வாசிப்பவராக ரஜினிகாந்த் இருக்கிறார். இந்த மூன்றாண்டு கால எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி பாஜகவுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் விளங்குகிறது. தமிழகத்தில் நீட் தேர்வை அனுமதிக்க மாட்டோம் என்று 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் அந்த நீட் தேர்வு தமிழகத்தில் நடைபெற்றது. தமிழகத்தில் இப்போது காவேரி படுகை பகுதியை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிப்போம் என்று அறிவித்திருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். நீட்டுக்கு ஏற்பட்ட கதிதான் இதற்கும் ஏற்பட போகின்றது. தமிழக நலன்களை மத்திய பாஜகவிடம் அடகு வைத்த ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியினுடைய 3 ஆண்டு சாதனையாக வருகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை காவல்துறை மூலமாக அந்த பிசுபித்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவம், இதே மாதிரி அமைதியாக அந்த போராட்டம் நடந்திருப்பது அது காவல்துறையை தூண்டிட்டு போகிற சம்பவம் நடந்திருக்கிறார். நேற்று நடைபெற்றது தமிழக வரலாற்றில் சென்னை மாநகரில் இதுபோன்று கண்மூடித்தனமான தாக்குதலை காவல்துறை இதற்கு முன்பு நடத்தியதா என்பதே சந்தேகத்துக்குரிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக பெண்கள் மிக கடுமையாக தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறார்கள். பல்வேறு தனிப்பட்ட தலைவர்களும் அமைப்புகளுடைய தலைவர்களும் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு தாக்குதல்களாக இருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் மூலமாக இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று தமிழக அரசு நினைத்தால் அது ஏமாந்து போகும்.